வணக்கம். இந்த வீடியோவில் ஏர்போர்ட்டில் எப்படி வேலை வாங்குறது என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சில பேருக்கு ஐஏஎஸ் ஆகிறது ஒரு கனவாக இருக்கும், ஒரு சில பேருக்கு டாக்டர் ஆகிறது ஒரு கனவாக இருக்கும், அதே போல் ஒரு சில பேருக்கு எப்படியாவது ஏர்லைன்ஸில் ஜாப் வாங்கணும் என்பது ஒரு மிகப்பெரிய கனவாக இருக்கும். அவர்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஏன்னா இதில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏர்போர்ட்டில் நிறைய ஏஜென்சி இருக்குது, அதில் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாலையும் ஏர்லைன்ஸ்லையும் எப்படி நம்ம வேலை வாங்குறது என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி. இதில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது, உதாரணமாக டெர்மினல், கார்கோ, அக்கௌண்ட்ஸ், செக்யூரிட்டி, ஃபயர், ஏடிசி. இதில் இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே ஸ்டாஃப் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் வந்து டிஃபர் ஆகும். உதாரணமாக ஃபயர் எடுத்துட்டிங்கன்னா குவாலிஃபிகேஷன் வந்து 12th பாஸ் ஆனாலே போதும். அதாவது டிகிரி முடித்தவங்கலேருந்து இன்ஜினியரிங் முடித்த வரைக்கும் நீங்கள் இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஜாப் டைட்டில் எப்படி இருக்கும்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு நிறைய வேகன்சி இருக்குது. இது எப்படி அப்ளை பண்ணலாம்னா aai.aero இந்த வெப்சைட் அட்ரஸ்க்கு நீங்கள் போனீங்கன்னா அதில் ரெக்ரூட்மெண்ட் இருக்கும். அதை சூஸ் பண்ணிங்கன்னா அதில் கெரியர் அண்ட் ஆப்ஷன் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷன் பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த வெப்சைட் அட்ரஸை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அப்ளை பண்ண விரும்புகிறவங்க அந்த லிங்க் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். எப்படி ரெக்ரூட் பண்ணுவாங்கன்னா ரயில்வே ஸ்டாஃப் செலெக்ஷனுக்கு எந்த ப்ரொசீஜரோ அதே ப்ரொசீஜர் தான் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கும். ரயில்வே ஸ்டாஃப் செலெக்ஷனோட இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய எக்ஸாம் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் எப்படி அப்ளை பண்ணி வேலை வாங்குறது டீட்டெயில் தெரியாது, அதனால் நம்மளுக்கு காம்படிஷன் வந்து கம்மியாக தான் இருக்கும். அடுத்தது ஏர்லைன்ஸில் எப்படி வேலை வாங்குறது பார்க்கலாம். ஏர்லைன்ஸ்லையும் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதாவது கமர்ஷியல், செக்யூரிட்டி, கார்கோ, இன்ஜினியர். இந்த கமர்ஷியல், செக்யூரிட்டி, கார்கோ இந்த மூணுத்துக்குமே எனி டிகிரி தான் எலிஜிபிள். நீங்கள் எந்த டிகிரி நீங்கள் வந்து முடிச்சிருந்தாலும் இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டில் எந்த டிபார்ட்மெண்ட்டுங்களாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் வந்து மேக்ஸிமம் 25 இருக்கணும். லாங்குவேஜ் மதர் டங் ப்ளஸ் இங்கிலீஷ், இது ரெண்டு மட்டும் இருந்தால் போதும். ஹிந்தி தெரியணுமானா கட்டாயமாக ஹிந்தி தெரியணும் அவசியம் கிடையாது, இட்ஸ் ஆப்ஷனல். கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட்டுக்கு நேச்சர் ஆஃப் ஜாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் சர்வீஸ் இருக்கும். செக்யூரிட்டிக்கு பார்த்தீங்கன்னா பேகேஜ் ஸ்கேனிங், ஃப்ளைட் செக்யூரிட்டி அதுமாரி வரும். கார்கோ பார்த்தீங்கன்னா கார்கோ சம்மந்தமான விஷயங்களை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏஎம்இ என்ற டிப்ளமா முடிச்சிருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ண முடியாது, ஏன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் வேற ட்ராக்கு, இந்த இன்ஜினியரிங்ன்றது வேற ட்ராக். ஏஎம்இ முடிச்சிருந்தால் மட்டும்தான் இன்ஜினியருக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சரி, இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணலான்னா இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வேலை வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரே வழி இன்டர்வியூ மட்டும்தான். இந்த இன்டர்வியூ எப்படி நடக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சிக்கலான்னா ஏர்லைன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நியூஸ் பேப்பரில் விளம்பரம் பண்ணுவாங்க. என்னென்னா இந்த இடத்துல இந்த டைமில் வாக் இன் இன்டர்வியூ இருக்குது, விருப்பப்பட்டவங்க அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணி நம்ம வேலை வாங்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய ரெசியூம இருக்கிற ஏர்போர்ட்டில் நீங்கள் ரெசியூம் வந்து ட்ராப் பண்ணிங்கன்னா அவங்க அந்த டைமில் வேகன்சி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கால் ஃபர் பண்ணி இன்டர்வியூ வச்சு உங்களை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பல பேர் வந்து ஃபோன் இன்டர்வியூ என்ற பேரில் ஏமாந்துருக்காங்க, அதாவது 1500 பே பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்தது நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க 15000 பே பண்ணுங்க, உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாரி நிறைய பேர் பே பண்ணியிருக்காங்க, பே பண்ணிவிட்டு ஏமாந்துருக்காங்க. அதே மாதிரி ஏமாறக்கூடாது என்ற நோக்கில் தான் இதை சொல்கிறேன். ஏர்போர்ட்டில் வேலை வாங்குறதுக்கு உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணுங்க, உங்களுடைய பர்சனாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுங்க. இந்த ரெண்டு விஷயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏர்லைன்ஸை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஏர்போர்ட் சம்பந்தமாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.